பற்றி அண்ணா அவர்கள் குறிப்பிட்டத இதே அவைகள் பேசியத நான் நினைவூட்ட விரும்புகிறேன் எந்த சமுதாயத்திலிருந்து போலீஸ் படையினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கின்ற நிலை கண்ணாடியாக அந்த படையினர் விளங்குவார்கள் அந்த சமுதாயத்திலிருந்து வெகு தூரம் அவர்கள் விலகி இருப்பது இல்லை போலீஸ் படை நன்றாக நேர்த்தியாக செயல்படுகிறது என்றால் அது சமுதாயத்தின் தன்மையை காட்டும் அதேபோல் போலீஸ் படையினர் எங்கேனும் செயலாற்றுவதில் தவறு இழைத்தால் சமுதாயத்தில் நிலவும் குறைபாட்டையே அவை காட்டுகின்றன தங்களால் உருவாக்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் முரண்பாடு ஏற்படுகின்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் இருந்தாக வேண்டியிருக்கிறது சகல விதத்திலும் சகிப்பு தன்மையோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது உள்ள கொந்தளிப்பு அடையாமல் பற்றற்ற அமைதியுடன் நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் பெற்ற பயிற்சிக்கு ஒப்ப கடமை உணர்ச்சி மிக்கவர்களாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்று அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படித்தான் காவல்துறையினர் நடந்து வருகிறார்கள் அவர்களது செயல்பாட்டில் குற்றங்குறைகள் இருக்கலாம் குறையே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் குறை கண்டுபிடிக்கப்பட்டதும் அவை திருத்தப்பட்டனவே தவிர கண்ணும் காணாமல் விடப்படவில்லை சம்பவம் நடந்ததும் குற்றவாளி தப்பிவிட்டார் என்றோ குற்றவாளியை கைது செய்யவில்லை என்றோ குற்றவாளிகளை காப்பாற்றினார்கள் என்றோ புகார் இருந்தால் சொல்லுங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் அதில் உறுதியாக நான் இருக்கிறேன் எந்த குற்றவாளியையும் அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் நிச்சயமா உறுதியாக காப்பாற்ற மாட்டோம் என்று இந்த மாமன்றத்தில் உறுதியாக கூறுகிறேன் தவறுகள் நடந்திருந்தாலும் அதனை திருத்திக் கொள்ளும் பண்பை காவல்துறையினர் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் இந்த மாநிலத்தில் என்னென்ன இருக்கிறது என்று பேசினார்கள் என்னென்ன இல்லை என்பதை சொல்வதாக என்னுடைய உள்துறை அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் சாதி சண்டைகள் இல்லை மத சண்டைகள் இல்லை கூட்டு வன்முறைகள் இல்லை கலவரங்கள் இல்லை துப்பாக்கிச்சூடு இல்லை காவல் நிலைய மரணங்கள் இல்லை இப்படி இல்லை 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 என்றுதான் என்னால் சொல்ல முடியும் இதெல்லாம் இல்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் புதிய தொழிற்சாலைகள் வருகின்றன புதிய முதலீடுகள் வருகின்றன புதிய நிறுவனங்கள் வருகின்றன அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி வருகிறது ஆட்சிக்கு நல்ல பெயர் வருகிறது அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு என்ற நட்பு அமைதியான மாநிலமாக இருக்கிறது என்று பொருள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சட்டம் ஒழுங்கை பேணி பொதுமக்களிடம் அச்ச உணர்வை போக்கியிருக்கிறது நமது அரசு எந்தவித குறுக்கிடமின்றி காவல்துறையை செயல்பட அனுமதித்துள்ளோம் இதனால்தான் சமூக விருதிகள் கொள்ளையர்கள் வன்முறையாளர்கள் உடனுக்குடன் கைது செய்யப்படுகிறார்கள் ஓர்ந்து கண்ணோடாத இறைவிருந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்கிறார் வள்ளுவர் அதாவது ஒருவர் செய்த குற்றங்களை எப்பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு பாரபட்சமின்றி ஆராய்ந்து குற்றத்திற்கு தக்க தண்டனையை வழங்குதல் நீதியாகும் என்ற ஐயன் வல்லுவரின் வாக்குப்படி அரசு செயல்பட்டு வருகிறது மாநில காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை தொடர்ந்து சிறப்பாக பராமரித்து வருவதோடு குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன தமிழ்நாட்டில் சாதி சமய வெறியர்கள் சமூக விரோதிகள் மீது அரசு மேற்கொண்ட கடும் நடவடிக்கைகள் காரணமாக சாதி சமய பூசல்கள் ஏதுமின்றி மாநிலத்தில் அமைதி நிலவுகிறது பேரவைத் தலைவர் அவர்களே காவல்துறையினர் மாநிலம் முழுவதும் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் ரவுடிகள் மற்றும் கொள்ளையர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து கொலை கொள்ளை மற்றும் சமுதாய குற்றங்களில் ஈடுபடுவோர் மீதும் ஆட்களை கடத்தி பணம் பறித்தல் தடை செய்யப்பட்ட லாட்சி சீட்டுகள் விற்பனை மணல் மற்றும் ரேஷன் அரிசி கடத்தல் கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடுதல் அதிக வட்டி வசூலித்தல் போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீதும் கஞ்சா நிதி நிறுவன மோசடி சைபர் குற்றங்கள் சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோர் ஆகியோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை தடுப்பு காவலில் அடைத்து வருகின்றனர் குற்றம் நடந்ததும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதால் குற்றங்கள் குறைந்துள்ளது